மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். மீனம் சூரியன் மீனம் ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்ச நிலை அடைகிறார். இந்த மாதத்தில்தான் முதல் நாளில் சிறப்பான காரடையா நோன்பு வருகிறது. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கிளப்பும். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது என்று பார்க்கலாம். விகாரி தமிழ் ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத பிறப்பு மார்ச் 14 தேதி வருகிறது. சூரியன் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பங்குனி மாதமாகும். இந்த மாதத்தில் கிரக நிலை சூரியன் மீன ராசியில், அதாவது 12 வீட்டிலும், ராகு 4 வீடான கடகத்திலும், சனி செவ்வாய் 11 இடம் கும்பத்திலும், புதன் மீன ராசியில், குரு கேது மகர ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும் அமர்ந்துள்ளனர். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 16 தேதி, அதாவது பிப்ரவரி 29 தேதி, தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றனர். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் 7 வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிறார். சூரியன் பார்வை உங்க ராசி மீது நேரடியாக விழுகிறது. உங்க ராசிநாதன் புதன் மாத முற்பகுதியில் 6 வீட்டில் சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் 7 வீட்டுக்கு சென்று நீசம் பெறுகிறார். நீசம் பெற்ற புதனின் பார்வை உங்க ராசியின் மீது விழுகிறது. பிசினஸ் வளர்ச்சியடையும், பணவரவு நன்றாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்களின் உதவி கிடைக்கும் என்றாலும் நீங்க செய்யும் வேலையில் கவனமாக இருங்க. செவ்வாய் குரு கேது உங்க ராசிக்கு 4 வீட்டில் சஞ்சரிக்கின்றனர். ராகு 10 வீட்டில் சஞ்சரிக்கிறார். 5 வீட்டில் சனி சஞ்சரிக்கிறார். கிரகங்கள் மாத பிற்பகுதியில் 5 வீட்டில் இணைகின்றன. குழப்பம் அதிகமாகும். சுக்கிரன் மாத முற்பகுதியில் 8 வீட்டில் இருப்பதால் பணம் விஷயத்தில் கவனமாக இருங்க. மாத பிற்பகுதியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அமர்வது சிறப்பு. பணவரவு அதிகமாகும். சனி செவ்வாய் அதிசார குருவின் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் என்றாலும் பிள்ளைகள் மீது கவனமாக இருங்க. உங்க ராசிக்கு லாபஸ்தானத்தின் மீது விழுவதால் தொழில் வளர்ச்சியாகும். சிலருக்கு காதல் வெற்றி பெறும். மாணவர்கள் தேர்வில் கவனம் செலுத்துங்க. ஆசிரியர்கள் பெற்றோர் சொல்வதை கேளுங்க. உயர்கல்வி தொடர்பாக அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் இழுபறியாக இருக்கும். இந்த மாதம் நீங்க புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை போடுங்க, நல்லது நடக்கும். 4 குரு கேது, 5 சனி செவ்வாய், 6 புதன், 7 சூரியன், 9 சுக்கிரன், 10 ராகு அமைந்துள்ளதால் ஓரளவுக்கு நன்மையை தரும். ஆரம்பத்தில் சில தடைகள் இருப்பினும் இறுதியில் சாதகமாக அமையும். சகோதர சகோதரி வாயிலாக பிரச்சனை வந்து நீங்கும். எதிர்பாராத தனம் பணவரவு இருக்கும். சொத்து வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். வேலையில் மன நிம்மதியற்ற நிலை இருக்கும். சிலர் வெளியேற்றப்படும் காலம் இது. இதனால் வேலை போய்விட்டது என்ற வருத்தம் வேண்டாம். புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய சிறப்பான காலமாக உள்ளது. வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு பெறும் காலம் தள்ளி போகும். சிலருக்கு காதல் வெற்றி பெற்று திருமணத்தில் முடியும். செவ்வாய் 5 இருப்பதால் தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மொத்தத்தில் இந்த மாதம் கன்னிராசிக்கு பரவாயில்லை என்றே சொல்ல வேண்டும். பெற்றோர் உங்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வேலையை விடாமல் தொடர முயற்சியுங்கள். இனிமையாக பேசி எல்லோர் மனதிலும் இடம் பிடிக்கும் கன்னிராசி நேர்கள் நீங்கள். இந்த மாதம் கடந்த காலங்களில் இருந்த வீண் செலவுகள் குறைந்து சுப காரிய செலவுகள் நிகழும். உங்கள் பேச்சும் செயலும் தெய்வாம்சம் பொருந்தியதாக இருக்கும். தைரியமான செயல்களை செய்து தகுந்த புகழை அடைவீர்கள். வீடு மனை வாகனம் ஆகியவற்றில் ஏற்படும் பராமரிப்பு செலவுகளை மனமுவந்து செய்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு அனைவரையும் அரவணைத்து வேலை வாங்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும். எதிரிகள் கெடுதல் முயற்சிகளை செய்வதால் சிறு சிறு இரக்கங்கள் உருவாகும். வியாபாரிகள் எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் அவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்
கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகள் மாறும். புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு மன நிறைவு பெறுவார்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கில் ஏற்றம் ஏற்படலாம். பதவியும் பொறுப்பும் வந்து சேரும். மாணவர்கள் சிறப்பாக படிப்பர். விளையாட்டுகளில் சாகசம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் பயிற்சி பெறும் மாணவர்கள் புகழும் விருதும் பெறுவார்கள். மனம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். மாத முற்பகுதியில் கூடுதல் நற்பலனை காணலாம். குரு மார்ச் 27 அதிசாரமடைந்து மகர ராசிக்கு செல்கிறார். இது சிறப்பான இடம். அவரால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறும். பொருளாதார வளத்தை அதிகரித்து செய்வார். பெண்களால் மேன்மை கிடைக்கும். புதுமண தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உறவினர் வகையில் இருந்த தொல்லைகள் மறையும். அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர். மாதம் முழுவதும் சுக்கிரனும் ஏப்ரல் 1 வரை புதனும் நற்பலன் கொடுப்பர். சூரியன் சாதகமற்ற இடத்தில் இருப்பதால் அவப்பெயர் ஏற்படலாம். வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். அலைச்சல் அதிகரிக்கும். வயிறு தொடர்பான உபாதைகள் வரலாம். குடும்பத்தில் முக்கிய பொறுப்புகளை குடும்ப பெரியோர்களிடம் ஒப்படைத்தால் முடிவு சிறப்பாக அமையும். சான்றோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். வசதி வாய்ப்பு பெருகும். பெண்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவர். புதனால் எடுத்த முயற்சி வெற்றியடையும். வீட்டுக்கு தேவையான வசதிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். ஆனால் ஏப்ரல் 1 பிறகு கருத்து வேறுபாடு வரலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகவும். பெண்கள் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பர். தோழிகள் உதவிகரமாக இருப்பர். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். சகோதரிகளால் மேன்மை கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் அனுசரணையுடன் இருப்பர். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். ஏப்ரல் 1 பிறகு குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து போகவும். மார்ச் 23 பிறகு உடல் நலம் லேசாக பாதிக்கப்படலாம். குறிப்பாக பிள்ளைகள் நலனில் அக்கறை தேவை. தொழிலதிபர்களை பொறுத்தவரை பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றமடையும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம். தீயோர் சேர்க்கையால் பணத்தை விரயமாக்கியவர்கள் அவர்கள் பிடியிலிருந்து மார்ச் 23 பிறகு விடுபடுவர். அரசு பணியாளர்களுக்கு வழக்கமாக கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வு பதவி உயர்வுக்கு தடை இருக்காது. தனியார் துறை பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெற்று மகிழ்வர். சிலர் பதவி உயர்வு காண்பர். பணியிடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். கோரிக்கைகளை ஏப்ரல் 1 கேட்டு பெறவும். ஐடி துறையினருக்கு உன்னதமான பலன் கிடைக்கும். பணியிடத்தில் அதிகாரம் கொடி கட்டி பறக்கும். வக்கீல்கள் வளர்ச்சி காண்பர். வழக்குகளில் ஏப்ரல் 1 சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவும் அனுசரணையும் கிடைக்கும். சிலர் பதவி உயர்வு பெறவும் வாய்ப்புண்டு. மார்ச் 28 பிறகு உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்களும் சரணடையும் நிலை உருவாகும். பொதுநல சேவகர்களுக்கு பெண்கள் உதவிகரமாக இருப்பர். பொருளாதார வளம் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு சக கலைஞர்கள் ஆதரவுடன் இருப்பர். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பாராட்டு புகழ் தானாக வரும். விவசாயிகள் பாசி பயிறு, கொண்டை கடலை, சோளம், மஞ்சள், தக்காளி, பழ வகைகள் மூலம் அதிக வருமானம் கிடைக்கப் பெறுவர். பள்ளி கல்லூரி மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் காண்பர். தேர்வுகள் எளிதாக இருக்கும். அதிக மதிப்பெண் கிடைக்கும். போட்டிகளில் வெற்றி காணலாம். மருத்துவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். அலைச்சலும் வேலை பழுவும் இருக்கும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது. வக்கீல்களுக்கு ஏப்ரல் 1 பிறகு வழக்கு விவகாரங்களில் முடிவு சுமாராக இருக்கும். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் அதிக உழைப்பை சிந்த வேண்டியதிருக்கும். உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது. தரகு கமிஷன் தொழிலில் பகைவர்கள் வகையில் இடையூறுகள் வரலாம். சற்று ஒதுங்கி இருக்கவும். ஆனாலும் பண விஷயத்தில் பிற்போக்கான நிலை உருவாகாது. அரசியல்வாதிகள் அதிகமாக உழைக்க வேண்டியதிருக்கும். சிலருக்கு மனக்குழப்பம் வரலாம். விவசாயிகள் புதிய சொத்து வாங்க சில காலம் பொறுத்திருக்க நேரிடும். புதிய வழக்குகளில் சிக்க வேண்டாம். ஏப்ரல் 1 பின்
கால்நடை வகையில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு அனைவரையும் அரவணைத்து வேலை வாங்கும் புதிய சிந்தனைகள் உருவாகும். எதிரிகள் கெடுதல் முயற்சிகளை செய்வதால் சிறு சிறு இரக்கங்கள் உருவாகும். வியாபாரிகள் எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் அவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட விரயமான செலவுகள் மாறும். புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு மன நிறைவு பெறுவார்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த பங்குனி மாதத்தில் கன்னிராசி நேர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் ஐயப்பன் அல்லது சாஸ்தா கோயிலுக்கு சென்று நெய்தீபம் ஏற்றி வரவும், ராகு பகவானுக்கு மந்தாரை மலர் அர்ச்சனை செய்யவும், ஞாயிறன்று ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு, செவ்வாயன்று முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வந்தால் நல்லதே நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன் மற்றும் வியாழன். சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 27-28. அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 19-20-21. இன்னநேர்களே, உங்க ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.